இன்னைக்கு சாதாரண மக்கள் ரொம்ப கடுமையா பாதிக்கக்கூடிய மக்கள். இன்னைக்கு சுய உதவிக்குழு பெண்கள் ஒரு 25,000 ரூபாய் 50,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து விவசாயிகள் ஒரு 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் வாங்கியிருக்காங்க. அப்புறம் எந்த விதமான பிணையும் இல்லாமல் சிறு குறு தொழில் அவங்க செய்யறவங்க ஒரு 50,000 1 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அது மாதிரி கல்வி கடன் 2 லட்சம் 3 லட்சம் வாங்கிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் முழுமையாக வட்டியை தள்ளுபடி செய்கிறோம், தவணையும் வட்டியும் தள்ளுபடி செய்கிறோம் என்று சொன்னாதான் அது ஒரு மிகப்பெரிய ரிலீஃபா மாறும். ஆனா அது இல்லாமல் போன தடவை பண்ணதே வெறும் ஒரு கண் துடைப்பு ஒரு வேலை தான். அந்த மாதிரியான ஒரு வேலையை கூட இந்த தடவை செய்யலன்றதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். மத்திய அரசாங்கம் சாதாரண மக்களிடம் அவங்களுடைய வாங்கும் சக்தியை உயர்த்தாத வரையில் இந்த கொரோனா அலையிலிருந்து சாதாரண மக்களை மீட்கவே முடியாது. இன்னைக்கு 85-90% மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஏப்ரல் மாதத்துல மட்டும் 1 கோடி பேருக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப அவர்கள் கையில பணம் புழங்க வேண்டும், அது டிமாண்டா மாற வேண்டும். அதன் மூலமாக மட்டும்தான் இந்த பொருளாதாரத்தை மறுசுழற்சி செய்ய முடியும். இல்ல மத்திய அரசாங்கம் வந்து ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா அது கார்பரேட் சார்ந்த அரசாங்கமா இருக்கு. அவங்க வந்து சாதாரண மக்களை பத்தி எந்த விதத்திலையும் கவலைப்பட்ட மாதிரி தெரியல. போன தடவை ரொம்ப பெரிய அளவில் அழுத்தம் வந்ததற்கு பிறகு ஒரு 1,500 ரூபாய் பெண்களுக்கான ஜன்தன் அக்கௌண்ட் போட்டது, அப்புறம் ஓல்டேஜுக்காக அவங்களுக்காக ஒரு 1,000 ரூபாய் போட்டது, அப்படியான ஒரு சில விஷயங்களை தவிர எதுவுமே பண்ணல. மாறாக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 5 லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட்ஸ் அவங்களுடைய கடனை வந்து என்சிஎல்டி என்று சொல்லக்கூடிய நேஷனல் கம்பெனி ட்ரிபியூனல் மூலமா அவர்களிடம் வசூலிக்க வேண்டிய அந்த தொகையை அந்த என்சிஎல்டியில அட்மிஷனுக்கு முன்னாடியே விட்ரா பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி கார்பரேட் லோனை ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க, அவர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க. கார்பரேட்டுக்கான அந்த டாக்ஸை ரெடியூஸ் பண்றாங்க. ஆனா சாதாரண மக்களுக்கு எந்த நிவாரணம் தரல. மே மாதம் 26ஆம் தேதி ஒரு 25 கோடி தொழிலாளர்களும் விவசாயிகளும் கருப்பு தினமாக அனுஷ்டித்து ஒரு 7,500 ரூபாய் 3 மாதங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கோரிக்கை கூட மத்திய அரசாங்கம் ஏற்க தயாராக இல்லை. ஆனால் இந்த மத்திய அரசாங்கத்திடமிருந்து எந்த நிவாரணமும் எதிர்பார்க்க முடியாது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இன்னைக்கு கிட்டத்தட்ட அவுட் சோர்ஸ் பண்ண மாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கும் நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனி என்று சொல்லக்கூடிய வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்களுக்கும் கடன் கொடுத்து அவர்கள் மூலமாக ஏழை மக்களுக்கு கடன் கொடுப்பது அப்படின்ற ஒரு ஏற்பாடை வந்து பண்ணிட்டாங்க. ரொம்ப காலமா பண்ணிட்டாங்க, ஒரு 15-20 வருஷமா பண்ணிட்டாங்க, இப்ப மட்டும் இல்லை, ரொம்ப காலமா பண்ணிட்டாங்க. அதனுடைய விளைவாக அந்த அவர்களுக்கு இந்த நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனிக்கும் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் கொடுக்கக்கூடிய அந்த கடன் என்பது ப்ரியாரிட்டி செக்டர் லெண்டிங் என்று சொல்லக்கூடிய முன்னுரிமை கடனாகவும் இன்னைக்கு கணக்கில் எடுத்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு குறைந்த வட்டியில் கடன் என்பது கொடுக்கப்படுது. ஆனா அவர்கள் பொதுமக்களிடம் 20%, 22%, 24% வட்டிக்கு விடுறாங்க. அவர்கள் கருணை இல்லாமல் இந்த லாக்டவுன் பீரியட்ல கூட வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிறது, கந்து வட்டி மாதிரி வசூல் பண்றது, ஆள் அனுப்புறது, இந்த சட்டத்திட்டங்கள்லாம் மீறி அவங்கள கசக்கி புழியறது, அப்படிலாம் நடந்துதான் இருக்கு. ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கு. போன லாக்டவுன் நடந்து இப்பவும் நடக்குது. இதெல்லாம் நிறுத்தணும்னு சொன்னா இன்னைக்கு அரசு வங்கிகள் தாமாக முன் வந்து இந்த கடன் எல்லாம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு இருக்கணும். இப்ப அரசு வங்கிகள் வரும்போது நிச்சயமாக இந்த மாதிரியான கெடுபிடிகள் என்பது இருக்காது இன்னைக்கு. ஆனா அது சட்டப்படிதான் நடக்கும். ஆனா அவர்கள் வந்து இன்னைக்கு எம்எஃப்ஐஸும் என்பிஎஃப்சிஸும் ரொம்ப கொடூரமா பொதுமக்கள் கிட்ட நடந்துக்கிறாங்க. அந்த நிலைமை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அரசு வங்கிகள் இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு கடன் கொடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு பக்கம் இது நடந்து கொண்டு இருக்கும்போது ஒரு 3 வங்கிகளை நாங்கள் தனியார் மயமாக்குவோம் இப்போ வந்து நிதி ஆயோக் சொன்னதாக அறிவிப்பு வந்துடுச்சு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், சென்ட்ரல் பேங்க், அடுத்ததாக பேங்க் ஆஃப் இந்தியா. ஏற்கனவே ஐடிபிஐ இந்த வருடத்திற்கும் நாங்கள் தனியார் மயமாக்கி விடுவோம். இப்படியான ஒரு கொள்கை அறிவிப்பு என்பதும் அதனுடைய அமுலாக்கம் என்பதும் மேலும் மேலும் சாதாரண மக்களை இன்னைக்கு ஓட்டாண்டிகளாகவும் இன்னைக்கு அவர்களுக்கு கொஞ்ச நஞ்சமாக கிடைக்கக்கூடிய அந்த கடன் சலுகை கூட கிடைக்காததற்கான ஏற்பாடு என்பது நடக்குது. மத்திய அரசாங்கம் சென்ற மே மாதம் 2020 திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள், நிதி மந்திரி அவர்கள், அவர்கள் அறிவிப்பு படி பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா 4 வங்கிகள் தான் இருக்கும், பாக்கி எல்லா வங்கிகளும் தனியார் மயமாகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் இந்திய நாட்டின் பொருளாதாரம் கடும் வீழ்ச்சி அடையும், சாதாரண மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள், அவர்களுடைய நுகர்வு சக்தி என்பது கடுமையாக குறைக்கப்படும், அவர்களுடைய வாங்கும் சக்தி என்பது கடுமையாக பாதிக்கப்படும், அவங்களுக்கு ஒரு சத்தான உணவு என்பதே கிடைக்காது. கிட்டத்தட்ட ஆப்பிரிக்க நாடுகள் போல இன்னைக்கு வந்து டான்சானியா போல நைஜீரியா போல இந்தியா இன்னொரு 10 ஆண்டுகளில் மாறக்கூடிய ஆபத்து என்பது இருக்கிறது. இது ஒரு கடுமையான மக்களுக்கு எதிரான தாக்குதல். இந்த தாக்குதலை வங்கி ஊழியர்களும் வங்கி அதிகாரிகளும் பொதுமக்களும் ஒன்றிணைந்து எதிர்த்து தடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னா நம்ம நாட்டு வந்து மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் வரும். அதை இப்போதே தடுக்க வேண்டும் என்பதுதான். அதற்காக நாங்கள் ஒரு 5 கோடி கையெழுத்த மக்களிடையே வாங்குவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். இந்த கொரோனா இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு பிற்பாடு கண்டிப்பாக மக்களை சந்தித்து ஒரு 5 கோடி கையெழுத்தை வாங்கி இந்த நாட்டினுடைய பிரசிடென்ட்டுக்கும்
இந்த நாட்டினுடைய சபாநாயகருக்கும் கொடுப்பது என்று வங்கி ஊழியர் இயக்கம் முடிவெடுத்திருக்கிறது.